குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிடிஎஸ் தமிழ். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோனா உங்கள் விண்டோஸ் லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் போட்டுருந்த பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படி வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கையில் உள்ள லேப்டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டோம். 1234 தான் போட்டிருந்த மாதிரி ஞாபகம். நான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் வந்து ஓப்பன் பண்ண முடியலை. ஸோ ஓகே, அந்த லேப்டாப் வந்து நம்ம அன்லாக் பண்ணுவோம். முதல்ல நம்ம லேப்டாப் அன்லாக் பண்ணுறதுக்கு ஒரு பூட் பண்ண பென்ட்ரைவ் தேவை. பூட் பண்ண பண்ணுறது அப்படின்னா உங்கள் பாஸ்வேர்டு லாக் ஆன லேப்டாப்பில் எந்த ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கோ, விண்டோஸ் 7, 8, 8.1, 10 எந்த ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கோ அந்த ஓஎஸ் வந்து நீங்கள் வந்து பூட் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம லேப்டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸ் 10 ஓஎஸ் தான் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதனால் நம்ம பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸ் 10 ஓஎஸ் வந்து பூட் பண்ணி வச்சுக்குவோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து பென்ட்ரைவ் பூட் பண்ணுறது எப்படின்னு தெரில அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஓஎஸ் பென்ட்ரைவில் பூட் பண்ணுறது அப்படியே எல்லாத்தையும் சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு லிங்க் மேலே காலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்து உங்களை பென்ட்ரைவ் வந்து நீங்கள் வந்து பூட் பண்ணிக்கோங்க. பூட் பண்ணக்கப்புறம் நம்ம லேப்டாப் வந்து இன்சர்ட் பண்ணிக்குவோம். சரி ஓகே, உங்கள் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ண பிறகு உங்கள் லேப்டாப்போட பூட் பண்ணிக்க வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு லேப்டாப் பார்த்திங்கன்னா வந்து பூட் பண்ணிக்க வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம லேப்டாப் பார்த்து பார்த்திங்கன்னா கிரௌண்ட் லேப்டாப் இல்லையானவோ அதை பூட் பண்ணிக்க வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க. நான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெனுவில் பார்த்திங்க அப்படின்னா கீழே பூட் மெனு அப்படின்னு இருக்கும், மூணாவதாக அதை வந்து வந்து கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. இதில் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ஹச்சி ரெடி அப்படின்னு சாண்ட் டிஸ்க் நம்மளை பென்ட்ரைவ் வந்து காட்டுது. நம்ம பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணி வந்து என்ட்ரு பண்ணிக்குவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ்லேருந்து ஓஎஸ் வந்து பூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இதெல்லாம் இருக்குது, நம்ம சேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருவோம். கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்கும், ரிப்பேர் ஒரு கம்ப்யூட்டர் வந்து கொடுங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நடுவில் ட்ரபுள் ஷூட் அப்படின்னு அதுவும் செலக்ட் பண்ணுங்கள். ட்ரபுள் ஷூட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா வந்து சிஸ்டம் இமேஜ் ரெக்கவரி அதை வந்து செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். விண்டோஸ் 10 கேட்குது, செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துருவோம். பைக்கை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. அட்வான்ஸ் அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இன்ஸ்டால் டிரைவர் அப்படின்னு கேட்கும். சாரி, வீடியோ வந்து கைப்பட்டு ஜூம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது கொடுத்தோன்னே ஓகே, வேறு டிரைவர் கொடுத்தோன்னே ஓகே, நான் வந்து கேன்சல் கொடுத்துருவோம். ஓகே கூட கொடுப்போம். ஓகே 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 கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் பிசி அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. நம்மளுடைய ஓஎஸ் ஃபைல் எங்கே இருக்கோ அந்த டிஸ்க் வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லோக்கலுக்கு சீலாக தான் இருக்கும். லோக்கல் நீ வால்யூம் தென் லோக்கல் டிஸ்க் எஃப்ல நமக்கு வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த டிஸ்க்கு அந்த டிஸ்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஃபோல்டரில் பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம் 32 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா ZC அப்படிங்கிற ஃபைல் வந்து இங்கே வந்து தேடுங்க. இது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபைல் EXE ஃபைல் ZC அப்படிங்கிற அந்த ஃபைல் வந்து தேடுங்க. நீங்கள் வந்து ஓகே எடுத்தாச்சு. இதை வந்து இந்த ரீநேம் பண்ணுவோம். நான் பார்த்தீங்கன்னா சும்மா பக்கத்தில் வந்து 22 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு சேஞ்ச் ஆச்சு நான் காட்ட மாட்டேது. நம்ம வந்து திரும்பி பேக் போயிட்டு வருவோம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆச்சு டச்சு 22 அப்படின்னு. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா CMD அப்படிங்கிற ஃபைல் வந்து தேடுங்க. ஓகே, இதை வந்து நம்ம வந்து ரீநேம் ZC அப்படின்னு மாற்றிக்குவோம். இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா ரீநேம் பண்ணி ZC அப்படின்னு மாற்றிக்கோங்க. அந்த ஃபைல் எந்த நேம் இருந்தோ ZC அப்படிங்கிற அதே நேம் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து மாற்றி சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே, ஓகே, இதுவும் பார்த்திங்கனா சேஞ்ச் ஆச்சுன்னா காட்ட மாட்டேது. நம்ம சேஞ்ச் ஆச்சு இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். பேக் வந்துட்டு
பார்த்தீங்கன்னா செர்ச்சி செர்ச்சி ரெண்டு ஃபைல் இருக்குது. நம்ம வந்து செர்ச் நம்ம வந்து செர்ச்சி அப்படிங்கிற ஃபைல் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் உங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லா டைப்பையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிடுங்க, பிசி வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. டேர்ன் ஆஃப் இயர் பிசி வந்து கிளிக் பண்ணி டேர்ன் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம லேப்டாப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. உங்கள் கீபோர்டு வந்து ஷிஃப்ட் பட்டன் வந்து ஒரு 5 or 10 times வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் யூசர் பாஸ்வேர்ட் 2 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ட்ரோல் யூசர் பாஸ்வேர்ட்ஸ் 2 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸர் அக்கௌண்ட் வரும். கீழே பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அதை வந்து போடுவோம். ஏற்கனவே இந்த பாஸ்வேர்ட் தான் போட்ட மாதிரி ஞாபகம், நான் ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ண முடியல. ஸோ ஓகே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அதை போட்டு ஓகே கொடுத்துருவோம். ஓகே கொடுத்துருங்க. ஓகே, டேபை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம லேப்டாப்பில் 1 2 3 4 போட்டு என்டர் பண்ணி டைப் பண்ணி பார்ப்போம். 1 2 3 4 அதான் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 அந்த பாஸ்வேர்டு தான் வந்து போட்டிருக்கேன். ஓகே, என்டர் அடிப்போம். நம்ம லேப்டாப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, எந்த ஒரு டேட்டா லாஸும் ஆகாமல் நம்ம லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோனில் வந்து கிளாரிட்டி வீடியோ எடுக்க முடியல, அதனாடி பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து மாறிவோம். ஏன் அப்படின்னா வந்து ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் பென்டிரைவ் இன்சர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ண ஃபைலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரீசேஞ்ச் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய லேப்டாப்பில் யார் வேணால் ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த கமெண்ட்ஸ் கொடுத்து யார் வேணால் வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே சேஞ்ச் பண்ணி எல்லா ஃபைல் நேமையும் திரும்பி வந்து ரீசேஞ்ச் பண்ணணும். இது லோக்கல் இருக்குச்சு, எப்பவும் போல் அந்த விண்டோஸ்க்குள்ளே போயிட்டு அந்த ஃபைல் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் சிஸ்டம் 32 இதில் பார்த்தீங்க அப்படின்னா ZC அப்படிங்கிற அந்த ஃபைல் வந்து எடுங்க. ஓகே, ZC அப்படிங்கிற அந்த ஃபைல் இருக்குது. இது வந்து நம்ம சிஎம்டி ஓப்பன் சேஞ்ச் பண்ணணும். இது வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்து சேஞ்ச் பண்ணுவோம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எரர் காட்டுது, முதல்ல அந்த எரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். நம்ம உங்களுக்கு வந்து எரர் காட்டாது, அப்படி காட்டுச்சுன்னா எப்படி எரர் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்படியே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், நேரம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் காட்டுது, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள், அதில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை செக்யூரிட்டி, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அட்வான்ஸ் அப்படின்னு இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் இன்ஸ்டாலர் பக்கத்தில் சேஞ்ச் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களை அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்லேருந்து செலக்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் நேம் பார்த்தீங்கன்னா நவீன், நம்ம நவீன் கொடுத்து செக் நேம் பண்ணி பார்த்துருவோம். செக் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் எங்கே காமிட்டிடும். ஸோ ஓகே, அந்த மாதிரி அக்கௌண்ட் இருக்குது, நம்ம வந்து ஓகே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு வர அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். சரி, அப்ளை கொடுத்துருவோம், ஓகே கொடுத்துருவோம். எடிட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள்.
எல்லாட்டிக்கும் அலோ கொடுத்துரும், அப்ளை கொடுத்துருங்க, எஸ் கொடுத்துருங்க. ஓகே, ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரீநேம் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுவோம். சாரி, கேப்ஸ் ஆன் இருக்கு நினைக்கிறேன், நவீன் போட்டனாடி. சிஎம்டி டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஓகே, நேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, அதே மாதிரி செட்சி ஃபைல் வந்து இருந்து நம்ம இந்த நேம் சேஞ்ச் பண்ணோம். செட்சி 22 வச்ச நேம் வந்து செட்சி அப்படின்னு மாற்றணும். ஓகே, அந்த இருக்குது. நம்ம ரைட் கிளிக் பண்ணி எப்போவுமே ப்ராப்பர்ட்டிஸ் போய் வழக்கமாக பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே, வரைக்கும் ரீநேம் பண்ணியிருந்தா நம்ம 22 எரேஸ் பண்ணிட்டு ஜெர்ஜினே வச்சுருவோம். ஓகே, வந்து நேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண மட்டும் உங்கள் லேப்டாப் வந்து யாரும் திரும்பி வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண முடியாமல் பண்ண முடியும். இல்லாட்டி யார் வேணால் பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, அவ்வளோ ஃபர்ஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.